عند மாபெரும் கூட்டத்தின் தலைவர் மாவட்ட செயலாளர் கண்ணனவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பொன்னையவர்கள் தன்னுடைய குரல் வளர்த்தாயும் சொல்லுகின்ற முறையாகும் அண்ணாவினுடைய கொள்கைக்கு சொந்தக்காராக இருக்கின்ற சுப்பிரமணியன் குழுவின் கலை நிகழ்ச்சியில் பங்கு கொண்டுள்ள கலைஞர் நண்பர்கள் கலைஞர் எனக்கு நண்பர்தான். மாண்புமிகு யூசுப் அவர்களே, சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களே, கழக முன்னோடிகளே, நான் எடுக்கின்ற நல்ல முடிவுகளுக்கெல்லாம் எனக்கு பக்கத்துணையாக எப்போதும் இருக்கின்ற பெரியவர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, என் கத்தத்தின் கத்தமான உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் வெளியிட நான் கருதப்பட்டிருக்கின்றேன். நல்ல ஒரு நிகழ்ச்சி, நிகழ்ச்சியிலே கலந்து அதை பரிமளக்க செய்கின்ற நல்ல பண்பாடு உள்ள மக்கள், அது மட்டுமல்ல படித்த பட்டம் பெற்ற அனுபவம் உள்ள, படிக்க தெரியாத, படிக்கும் வேலை இல்லாத இந்த நாட்டை எதிர்காலத்தில் பாதுகாக்க வேண்டிய இளைஞர்கள் குழந்தைகள், அத்துணை பேரையும் நான் இங்கே இந்த கூட்டத்தை காணுகின்ற நேரத்தில் எனக்கு இதயம் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு வருகிறது. அவருடைய கூட்டங்களில்தான் இப்படிப்பட்ட அமைதியும் அறிவார்ந்த மக்களையும் பெரும்பாலும் நம்மால் காண முடிந்திருக்கின்றது. அதை மீண்டும் இந்த திருச்செங்கோடு பகுதியில் நான் காண வாய்ப்பு தந்த, சந்தித்து என் கருத்துக்களை வெளியிட நல்ல வாய்ப்பு தந்த, சிறப்பாக இந்த மேடையையும் ஒலிகளுக்கையும் ஒலிவிளக்குகளையும் தங்களுடைய திறமையால் மக்களுக்கு அமைதி ஏற்படுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அத்துணை நுணுக்க திறமையாளர்களுக்கும் நான் வாரத்தையும் மயக்கத்தையும் தெரிவிக்க கடகப்பட்டிருக்கின்றேன். இங்கே நான் என்னென்ன பேச வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்களோ அதை கழக நண்பர்கள் புள்ளி உறங்குவது சொல்லி முத்தாய்ப்பு வைத்தது போல் நமது சட்ட அமைச்சர் பொன்னியன் அவர்கள் மேலாக குறிப்பிட்டு இந்த அரசு உங்களுடைய அரசு, நீங்கள் நியமித்த அரசு, எந்த அரசை நீங்கள் நம்பி இந்த பணியில் ஆற்றி உங்கள் கடமையை செய்கிறீர்கள் என்று அமைத்திருக்கின்றீர்களோ அந்த தொண்டர்களாகி நாங்கள் என்ன செய்து வைக்கின்றோம், என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம், செய்ய இருக்கின்றோம் என்பதை அவர் கோரித்து காண்பித்துவிட்டு உட்கார்ந்திருக்கின்றார்கள். ஆகவே என்னுடைய வேலை மிக சுலபமானது என்று நான் கருதுகிறேன். ஆனாலும் பலர் பலவிதமாக அவ்வப்போது பேசும்போது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கூட சில சமயம் சந்தேகம் ஏற்படுவது இயற்கை. பேசும் திறமை மிக பெற்றவர்கள், இலக்கிய நயத்தோடு பேசும் ஆற்றல் பெற்றவர்கள், இலக்கிய ஆதாரங்களை எடுத்து வைக்க திறம்பட அதிலே உணர்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய பேச்சுவன்மையால், எழுத்து திறமையால் மக்களுடைய மனமாற்றத்தை கூட சில சமயங்களில் திசை திருப்பிவிட முடியும் என்பதை
உருவாக்க முடியும் என்பதை நாம் ஆங்காங்கே காணுகின்றோம். அந்த நிலைமையை நான் சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகையில் பார்த்தேன். இங்கே நான் பகிரங்கமாகவே சொல்ல விரும்புகின்றேன், நண்பர் கருணாநிதி அவர்கள் இங்கே பேசியதாகவும் சில கருத்துக்களை எடுத்து சொன்னதாகவும் ஊழலை போக்க வேண்டும் என்பதில் அவர் எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதையும் அராஜகத்தை உருவாக்குகின்றவரை அடக்க எவ்வளவு ஆசைப்படுகிறார் என்பதையும் சர்வாதிகாரத்தை புகைமுறைக்கு அனுப்புவதற்காக அவர் எவ்வளவு போராடும் மனோபாவத்தை இவ்வளவு வேகமாக பெற்றிருக்கிறார் என்பதையும் அந்த பேச்சுக்களை நான் கண்டேன், புரிந்தேன். ஆனால் ஒரு திகைப்பணியாக ஏற்பட்டது. அண்ணாவின் தம்பிகள் கூடுமான வரையில் தன்னுடைய பலவீனத்தையும் சொல்லி அண்ணாவை போல் அதே நேரத்தில் தன்னுடைய கொள்கையையும் சொல்லி நாட்டில் நடந்தவற்றை சொல்லி நடப்பவைகளை சொல்லி இப்படி போனால் இப்படி நடக்கும் என்று தன்னுடைய அனுபவத்திலே இருந்து மேற்கோள்களை எடுத்துக்காட்டி அவர்கள் பேசுவார்களானால் அவர்தான் அண்ணாவின் தம்பி என்று நான் கருதுகின்றேன். நாங்கள் 77 ஒரு தேர்தல் அறிக்கை வைத்தோம். அதை செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்தார்களா என்றால் 2 ஆண்டு காலம் தினமும் ஒரு போராட்டம் என்பதற்கு பதிலாக தினமும் ஒரு போராட்டம் அல்ல 3-4 போராட்டம் என்று பல்வேறு இடங்களில் வைத்து திருநெல்வேலி கண்டுபிடிப்பதற்கு காவல்துறையினர் பணியெடுக்க முடியாது, ஒரு நல்லவருக்கு ஆபத்து வராமல் இருக்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஏதாவது கள்ளக்கடத்தல் நடப்பது என்றால் அதை தடுக்க முடியாது. ஏன், எங்கே பார்த்தாலும் போராட்டம், எங்கே பார்த்தாலும் மறியல், பேருந்துகளிலே வேலை நிறுத்தம், மின்சாரத்துறையிலே வேலை நிறுத்தம், ஆசிரியர் துறையிலே வேலை நிறுத்தம், எல்லோருமா என்றால் இல்லை. இவ்வளவு லட்சக்கணக்காக கூடியிருக்கின்றீர்களே, இங்கே 2 பைசைக்காரர்கள் இருந்து கூப்பாடு போட்டால் நம் கவனம் எல்லாம் அங்கேதான் செல்லும். இது இயற்கை. இங்கிருந்து பார் ஓடுவார்கள், என்ன என்று தெரியாமல் பெண்கள் சிதறுவார்கள், இளைஞர்கள் பயந்து வெளியே வரும்போது நெசுக்கப்படுவார்கள் ஓடுகின்ற பெரியவர்களால். இவ்வளவு குழப்பங்கள் ஏற்படும். யாரா 2-3 பைசைக்காரர்களா? இன்று காலையில் நடந்தது, டெல்லியில் இருந்து நாடாளுமன்ற தலைவர் இந்த பாராட்டு விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறார். அங்கே என்ன நிலைமை என்பது உங்களுக்கு தெரியும்.